மகளிர் உரிமைத்தொகை திட்டம் ரூபாய் 1000 இந்த திட்டத்துக்கு இன்று முதல் வந்து விண்ணப்பம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களோட டோக்கனில் என்ன தேதி வந்து குறிப்பிட்டிருக்காங்களோ அதன்படி நீங்கள் முகாமுக்கு சென்று விண்ணப்பத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடிந்தால் நீங்களே வந்து விண்ணப்பித்து எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்க தெரியாத பட்சத்தில் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்டேயும் வந்து விண்ணப்பித்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓடிபி மூலிமா அப்படி இல்லைனா கைரேகை மூலிமா அடுத்து வந்து நம்பர் கேப்சா அது போல் வந்து சொல்கிறாங்க அதன்படி நீங்கள் விண்ணப்பித்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பித்த உடனே உங்களுக்கு அன்றைய நாளுக்குள் கண்டிப்பாக வந்து மெசேஜ் வந்து வரும். அதாவது உங்கள் விண்ணப்பம் வந்து பெறப்பட்டதா அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நீங்கள் விண்ணப்பித்து இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காலையில் விண்ணப்பித்து உங்களுக்கு சாயந்தரம் 4 மணி அளவில் வந்து மெசேஜ் வந்திருக்கு. உங்களோட விண்ணப்பம் வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. பெறப்பட்டிருக்கு அப்படின்னு தான் மெசேஜ் வந்திருக்க கடி. நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து சேர்ந்தாச்சு, உங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கிடுவோம் அப்படின்ற மெசேஜ் வந்து கிடையாது. நீங்கள் விண்ணப்பித்திருக்கீங்க, அதை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க, அவங்க சைடில் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரிசீவ் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் செக் வந்து பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியா இல்லையான்றத அதை நிர்ணயம் பண்ணிவிட்டு ஒருவேளை திரும்பியும் வந்து நீங்கள் தகுதி அடைஞ்சிட்டிங்க, நீங்கள் வந்து 1000 ரூபாய் மாதம் மாதம் பெறலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசு மூலமாக இதற்கான வந்து முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவிப்பாங்க. அடுத்து எப்படி நாங்கள் செலெக்ஷன் பண்ண போகிறோம், எதன் மூலமா நாங்கள் தெரிவுப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அறிவித்த உடனே நம்ம கிளியராக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே, கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இது போல் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.